இருந்தா கூட அதோட தன்மையினால கூட இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் ஏற்படுது. அது வந்து இப்போ தெரப்பில அது வெளியே வரும், அப்பதான் அது வந்து இது பண்ண முடியும் உண்மையா. அடிக்ஷன் அப்படிங்கிறது நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்குங்கிறது மேல டிபெண்ட் ஆகுது. பர்சன்டேஜ் ஆஃப் அடிக்ஷன், ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், பத்து வருஷம், ரொம்ப நாள் அடிக்ஷன் இருந்ததுன்னா ஜீன்ல போய் ஒட்டிக்குச்சின்னு வச்சுக்கோங்க, வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கேரக்டர் மாதிரி பிறக்கிறப்பவே இன்பான் கேரக்டர்ஸ்ன்னு சில பேருக்கு இருக்கு, ஆனர் ஜெனிட்டிக்கல். அந்த ஜீன்ல இருந்து வெளியெடுக்கிறதுன்னா ஹிப்னா தெரப்பில தான் முடியும். ஆனால் அந்த ஹிப்னா தெரப்பி இட் வில் ரன் ஃபார் லாங்கர் பீரியட். ஹிப்னா தெரப்பியில முடியும்னு ஒரு செஷன் நாலு செஷன் பத்து செஷன் பண்ண முடியாது. அது டெப்த்ல போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அடங்கின மாதிரி இருக்கும், திருப்பி விஸ்வரூபம் எடுக்கும். அது இந்த டிப்ரெஷனுக்கு நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறேன் இல்லையா, அவங்க சரியான மாதிரி இருப்பாங்க, எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லுவாங்க, திருப்பியும் ஆறு மாதம் பின்னாடி சரியா இல்லை குருஜின்னு வருவாங்க, விட்டுடுறாங்க, விடக்கூடாது. ஒரு நாள் யோகா பண்ணலாம் உடம்பு. நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இயர்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்கணும். நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்து உள்ளே போட்டுக்கிறீங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலை பண்ணும். வேலை பண்ணும், நிதானமாக வேலை பண்ணும், அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை, பொறுமையாக இருக்கணும். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்ஷன்னு ரொம்ப பவர்ஃபுல்லு, அது நீங்க எவ்வளவுதான் நீங்க அடக்க போனாலும் திருப்பி எந்திரிச்சு நிக்கும். அது ஹிப்னோதெரபில நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு சில பதிவுகள் போடுவீங்கல்ல உங்களோட மூலமா, அதான் சொல்றேன், அது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் கொடுத்தேன்னா அதை வந்து அது பேசிக் இருக்கு, டெப்த் இருக்கு, அது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கு கற்றுக்கிட்டு அப்புறமா டெப்த்துக்கு போகிறத கற்றுக்கணும், அப்புறமா ப்ரோக்ராமிங்கு. ஃபஸ்ட்டு பேசிக்கு, அப்புறமா டெப்த்துக்கு போகிறது. டெப்த்துக்கு போனால் தான் ரொம்ப நேரம் இருக்க முடியும் உங்களால், இல்லைன்னா திருப்பி ரீபவுன்ஸ் ஆகும். இந்த ரைட் பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லு, ஒரு அஞ்சு செகண்டு, பத்து செகண்டு, பதினஞ்சு செகண்டு, இருபது செகண்டு, அதுக்கு மேலே கான்ஷியஸ்க்கு வந்துடும். என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் என் மூலமா உங்களுக்கு அது வரும் கைடு, நீங்க அதை திருப்பியும் மாத்தி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மாத்தணும்.